இப்போ சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு தோஷம் தான். உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னம், இப்போ லக்னத்தில் ராகு, இது இப்படி இருந்தனா இதுக்கு பேர் ராகிய தோஷம் அப்படின்னு பேர். அப்போ இது ஒரு ராகிய தோஷம். இதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு நிவர்த்தி ஒரு சில கோயில் இருந்தாலும் கூட இதுக்கடுத்து கால சர்ப்ப தோஷமாகவும் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஒரு இப்போது ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் இப்படி ஒரே நேர்கோட்டில் ராகு கேதுக்குள்ளேயே வந்து அடங்கியிருக்கு. இப்படி இருந்தால் காலசர்ப்ப தோஷம் அப்படிம்போம். அப்போ இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் இப்போ நிவர்த்தி ஆகணும், ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நாகர்கோவில் உள்ள நாகராஜா கோவிலுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த ராசியில் இருப்பாரோ, இப்போ உதாரணத்துக்கு இங்கே கும்பராசியில் இருக்கார் இந்த ஜாதகத்தில், கும்பராசிங்கிறது சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை நாளில் ராகு காலத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு தோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், நாகதோஷம் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ராகு தோஷமும் நிவர்த்தி ஆகும், சர்ப்பதோஷம் காலசர்ப்பதோஷமும் நிவர்த்தி ஆகும், அதுக்கடுத்து நாகதோஷம் ஒரு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் நிவர்த்தி ஆயிரும். இப்போ சப்போஸ் இங்கே ராகு இங்கே இல்லை சார், எனக்கு வந்து இங்கே விருச்சிகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவங்க செவ்வாய்க்கிழமை போகணும், இந்த விருச்சகத்தில் ராகு இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், செவ்வாய் வீட்டினால கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த ராசியில் இருக்கோ அந்த காரக உறவு அதுக்கு இல்லை காரக உறுப்புகளில் கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்கும் ராகு, சரிங்களா? இது ஒரு விதம். அப்போ இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோயில் போகலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் போகலாம், அதுக்கடுத்து காலகஸ்தி போகலாம். இதை தாண்டி இந்த ராகு எதுக்கு இன்னும் ரெண்டு ஸ்தலம் எங்கள் ஊர் பக்கத்தில் நான் திருப்பூர், அந்த திருப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோமனூர் வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் அப்படின்ட்டு இருக்குது. சோமனூர் பக்கத்தில் சோமனூரில் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில், எங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகும், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் போயிடலாம். வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் போகும்போது சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகு தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அதுக்கடுத்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம்னு சொல்லுவாங்க, அந்த மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனப்பத்திர காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது, இந்த ராகு தோஷம் சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகுது. இந்த நாகதோஷத்துக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பரிகாரம் செய்ய தேவையில்லை. நீங்கள் போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் பெரும்பாலும் கேது உங்களுக்கு தீமையை தரமாட்டார், ராகு தான் தீமையை தருவார். ராகு எந்த ராசியில் இருக்காரோ அந்த கிழமையில மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். ராகு இப்போது விருச்சிகத்தில் போட்டிருக்கேன், விருச்சிகம் செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசி அதிபதி செவ்வாயினால செவ்வாய்க்கிழமை. இப்போ துலா ராசியில் ராகு இருந்தால் துலா ராசி அதிபதி சுக்கரன், அது வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி அந்த கிழமைகளை மட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ராகு தோஷத்துக்கு இந்த கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. இதை தாண்டி நான் இல்லை சார் யாக வேலி பண்ணேன் பூஜை பண்ணேன் அப்படின்னா நாகதோஷத்துக்கு பூஜை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் ஸ்தலங்களில் பண்ணுறாங்க. பூஜைங்கிறது தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள்,